குட் மார்னிங் சாம்பியன், திஸ் இஸ் ப்ரொஃபசர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸில் சூப்பரான சாப்டர் லீனியர் அல்ஜிப்ரா அப்படின்னு ஒரு விஷயத்தில் இருந்து சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படின்ற ஒரு இதை தான் பார்க்க போகிறோம். அதில் நமக்கு மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று எக்ஸ் பிளஸ் டூ ஒய் பிளஸ் இஸ் இக்குவல் டு சிக்ஸ், இன்னொன்று டூ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் டூ இஸ் இக்குவல் டு சிக்ஸ், இன்னொன்று எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஸ் இக்குவல் டு ஃபைவ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது எந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இந்த ஒன்றாவது ஈக்குவேஷனையும் ரெண்டாவது ஈக்குவேஷனையும் கூட்டினீங்க வச்சிங்களேன், த்ரீ எக்ஸ் பிளஸ் த்ரீ ஒய் பிளஸ் த்ரீ இசட் ஈக்குவல் டு டுவெல். ஸோ இங்கே எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு ஃபோர், சரிங்களா? இப்போ ஆர் ஆடிங் ஒன் பிளஸ் டூ பண்ணுறோம், டூ பண்ணால் இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை சிம்பிளி பண்ணுறோம், எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஈக்குவல் டு ஃபோர். நம்ம இங்கே ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு ஃபைவ். மூணு நம்பரை கூட்டுறோமா, மொதல் வாட்டி அஞ்சு வருதான், ரெண்டாவது வாட்டி நாலு வருதான், எவ்வளோ பச்சை போய் பாருங்க. ஸோ வந்து மொதல் வாட்டி கூட்டினாலும் சரி, ரெண்டாவது வாட்டி கூட்டினாலும் சரி, இல்லை அஞ்சாவது வாட்டி கூட்டினாலும் சரி, இல்லை நூறாவது வாட்டி கூட்டினாலும் சரி, நமக்கு மதிப்பு மாறக்கூடாது இல்லையா? மூணு வெவ்வேறு நம்பரு எப்போ கூட்டினாலும் மதிப்பு ஒன்றே தான் தரணும். இங்கே நான் அஞ்சு தருமா, இங்கே நாலு தருமா? அப்போ இந்த மாதிரி ஒரு சமன்பாடு இருந்தால் சிஸ்டம் ஹேஸ் நோ சொல்யூஷன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷனுக்கு சிஸ்டம் ஹேஸ் நோ சொல்யூஷன் அப்படின்னு தான் தீர்ப்பு. இதுதான் வந்து நீங்கள் இந்த ஈக்குவேஷனில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய தன்மை. தேங்க்யூ சாம்பியன்ஸ்.